பயப்படாதீங்க, அத்தை படுத்துட்டாங்க. இங்க அருண் வந்துட்டான். வந்துட்டானா? அப்புறம் நீ உள்ள வந்துட்ட? என்ன பார்த்தா அவன் கல்பனாவை துரத்து விட்டுருவான். அப்புறம் நான் தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லுவான். அப்புறம் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்த கல்பனாவுக்கு வருத்தம் ஆயிடாதா? அவளே அவனை பார்த்துக்கிட்டங்க. அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் பேசி பழகிறதுக்கும் அவன் கல்பனாவை புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். சாப்பாடுலாம் எடுத்து வச்சிருக்கல? சும்மா இருங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடு. எங்க கல்பனா கிட்ட உரிமையா சாப்பாடு போடுன்னு சொல்றாங்க. ஊட்டி விடுறியா? ஒண்ணுதான் கேக்குறேன், ஊட்டி விடுறியா? கொடுங்க. என்னங்க? என்ன ஒரே நாள்ல இவன் இப்படி மாறிட்டான்? கல்பனாவ ஊட்டி விட சொல்றாங்க. சாப்பாடு சூப்பரா இருக்கு, அது உன் கையில ஊட்டி விட்டுறல, அது இன்னும் சூப்பரா இருக்கு. சரி சாப்பிடு. அடிக்கடி அங்க போக ஆரம்பிச்சிட்டார்னா உனக்கு அருண் கண்டிப்பா கிடைக்கவே மாட்டாரு. புரியுது சார், அவர் அவ வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தார் சார். அவ கூட சண்டை போட்டுதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். பெரிய விஷயம் இல்ல, அருண் மனசுல இருந்து ரஞ்சிதாவை துரத்தணும், அதுதான் பெரிய சேலஞ்சா இருக்க போகுது. அத நீ எப்படி செய்ய போறன்னு யோசிக்கணும். இப்ப அருண் போதையில இருக்காரா? ஆமா சார். இங்க பாரு, இந்த சான்ஸ் நீ நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அவர் புத்தி தடுமாறி இருக்கிற இந்த நேரம் தான் உனக்கான கோல்டன் ஹார்ஸ்.
நீ என்ன செய்யணுன்றத நான் சொல்றேன். சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடறேன். தேங்க்யூ சார். அருண் உள்ள போய் படுங்க. அருண், அருண் வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். வாங்க ஒரு நிமிஷம். இங்க பாருங்க அருண், வாங்க பாத்து பொறுமையா. இங்க பாருங்க அருண், ஸ்மைல். இது போதும். பாவம் அத்தை ரொம்ப டயர்டா இருந்தாரு. தூக்க கலக்கத்துல படியேற முடியாம தடுமாறி விழுந்துட போறாருன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அதான் ரூம்ல படுக்க வச்சுட்டு வந்தேன். நீங்க தூங்கலையா அத்தை? இனிமேதாம்மா நிம்மதியாக தூங்க போகிறேன். நீ அவனுக்கு பரிமாறினது, ஊட்டி விட்டது எல்லாமே எனக்கு தெரியும்மா. அவனுக்கு பொண்டாட்டி ஆக போகிற உரிமையில் நீ எல்லாமே செஞ்சதும் அவனும் அதை ஏற்றுக்கிட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. சீக்கிரம் அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவான்னு தான் எனக்கு தோணுது. சரிம்மா, நான் போய் படுக்கிறேன், நீயும் போய் படு. சரிங்க. இந்த சிரிப்போ சந்தோஷமோ நாளைக்கு பெரிய துக்கமா மாறப்போகுது. அது தெரியாம ஃபீல் பண்ணி பேசிட்டு போறியா? அருண், என்ன பாச்சு, தலைவலிக்குதா? ஆமாமா. பாப்பா கிட்ட சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லட்டுமாப்பா? இல்லம்மா வேண்டாம். என்ன மாப்ள, புதுசா தலைவலிங்கற? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணுல மாமா. ரொம்ப நேரமா தலைவலிக்குதா மாப்ள? இல்ல மாமா இப்பதான். அருண், காஃபி எடுத்துக்கோங்க, இது சாப்பிட்டா உடனே தலைவலி போயிடும். நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? அம்மா தானே கொண்டு வருவாங்க. அம்மா என்னம்மா இதெல்லாம்? என்னடா இது? நேத்து ராத்திரி கல்பனாதான் சாப்பாடு பரிமாறினா, அவளை ஊட்டி விட வேற சொல்லி சாப்பிட்ட. இன்னைக்கு என்ன இவ குடுக்கற டீய வாங்கி குடுக்கறதுக்கு இவ்ளோ யோசிக்கிறியப்பா? ஊட்டி விட்டாங்களா? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இவதான் பரிமாறினா. ஏன் சாப்பாடு ஊட்டி விட்டா? உனக்கு பொறையேறின உடனே அவதான் தலையை தட்டி விட்டா? அது மட்டும் இல்ல,
நீ தூக்க கலகத்துல விழுந்துட கூடாதுன்னு கல்பனா தான் உன்னை மாடிக்கு கூட்டிட்டு போய் படுக்க வச்சா. அது எல்லாமே எனக்கு தெரியும். இதப்ப எதுவுமே நடக்காத மாதிரி எங்கிட்ட நடிக்காத. என்னடா முழிக்கிற கல்பனா? பொண்டாட்டி மாதிரி உனக்கு எல்லா சேவையும் செஞ்சிருக்கா, அத ஒத்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணி, நேத்து நைட்டு நடந்தது அவருக்கு எதுவுமே வந்தாரு. என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? வேதா, என்ன சொல்றான் இவன்? எனக்கும் ஒன்னும் புரியலங்க. கல்பனா, சும்மா ஏதாச்சும் சொல்லாத. என் அண்ணனுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது. நான் ஏன் போய் சொல்லணும் சுதா? உன் அண்ணனுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நேத்து நைட்டு குடிச்சிட்டு தான் வந்தாரு. இவரால சரியா நடக்க கூட முடியல. அதனாலதான் நான் இவரை பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போய் படுக்க வச்சுட்டு வந்தேன். இவன் தூக்க கலக்கத்துல இருக்கான்னு தானே நேத்து சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க, அந்த நேரத்துல சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. அதே நினைச்சு தூங்க கூட மாட்டீங்க. அதனாலதான் அத சொல்லல. ஆனா இது மறைக்க வேண்டிய விஷயம் இல்ல, அதான் இப்ப சொல்லிட்டேன். டேய், கல்பனா சொல்றதெல்லாம் உண்மையாடா? அம்மா, அது வந்து டேய், சுத்தி வளைக்காம நேர பதில் சொல்லு. நேத்து நீ குடிச்சிட்டு வந்தியா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அருண், என்ன பார்த்து பேசுடா. நேத்து நீ குடிச்சிட்டு வந்தியா இல்லையா? அம்மாமா, அம்மாமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. எந்திரிடா. ஏய், இத்தனை வருஷம் ஒழுங்கா தானடா இருந்த? திடீர்னு இந்த பழக்கம் எங்க இருந்து உனக்கு வந்துச்சு? ஏண்டா ஏண்டா இப்படி குணம் கேட்டு போய் நடந்துக்கற? அத்த, அருண் மேல கோவப்படாதீங்க. அத்த, இவர் மனசை கெடுக்கிறதுக்காகவே நமக்கு வேண்டாதவங்க இவரை குடிக்க வச்சிருக்காங்க. வேண்டாதவனா யாரு? ரஞ்சிதாவா? ஆமா அண்ணி. நேத்து வழக்கமான நேரத்துல இவர் வரவே இல்ல. அத்தையும் வேற காத்துட்டு இருந்தாங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் படுங்கன்னு நான் தான் சொன்னேன். இவரை காணுமேனு வாசல்ல வந்து பாக்கும்போது இவரோட பைக்கு ரஞ்சிதா வீட்டு வாசல்ல இருந்தது. உனக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அம்மா அவளை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் ஏண்டா அங்க போன? இவரை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கான் நீ. அதனாலதான் இவரும் போயிருக்காரு. அங்க போய் பார்த்தா என்ன ஆச்சுன்னு சொல்லு கல்பனா. அந்த ரஞ்சிதா இவருக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருந்தா. இவரும் நல்லா குடிச்சிட்டு போதை ஆயிட்டு இருந்தார். கல்பனா, அபாண்டமா பேசாத. ரஞ்சிதாவை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்ல. அவ இந்த காரியத்தை செஞ்சிருக்கவும் மாட்டான். அவ கேரக்டர் நீங்க தான் மெச்சிக்கணும். தாலிய மறைச்சு நாடகம் ஆடின கேவலமான ஜென்மதான அவ. நினைச்சதை சாதிக்கிறதுக்காக அவ என்ன வேணா செய்வா.
வித்யா, அவ வீட்டுக்கு போனது கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அங்க போறதுக்கு முன்னாடியே நல்லா குடிச்சிருந்தேன். அருண், ரஞ்சிதாவை காப்பாத்துறதுக்காக போய் சொல்லாதீங்க. எங்கயோ குடிச்சிட்டு இவ்வளவு தூரம் பைக் எப்படி ஓட்டிட்டு வந்தீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் குடிச்சேங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவ எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ட மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா என்னையும் அறியாம தான் அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். போதையில நீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க அருண். நாங்க வந்தப்ப கூட நீங்க இந்த உலகத்திலேயே இல்ல. அத்தை மட்டும் உங்களை அந்த நிலைமையில பாத்துருந்தாங்க, உசுரிய விட்டுருப்பாங்க. இவர் ஏன் இங்க வந்தாருன்னு நான் அந்த ரஞ்சிதா கிட்ட கேட்டேன். இவர் ஏன் புருஷன், ஏன் வீட்டுலதான் இருப்பாரு, நான் இவரை அனுப்ப மாட்டேன்னு ஏன் கிட்டயே சண்டை போட்டா தெரியுமா? நான் அவளோட சண்டை போட்டுதான் இவரை இங்க கூட்டிட்டே வந்தேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு திமரா வேற பேசினாள் அவ. நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னு வைய, நான் கூப்பிடுங்கிற மாதிரி அசிங்க அசிங்கமா ஏதாவது கேட்டிருப்பேன். ஏய் வித்யா, அவசரப்பட்டு எதுவும் பேசாத. நம்ம யாரும் பார்க்கலன்றதுக்காக இந்த பொண்ணு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? இப்படி எல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லாத பொல்லாதையும் சொல்லி நான் இந்த குடும்பத்தை குழப்ப பாக்குறேன்னு சொல்றீங்களா? அதான உண்மை? நான் இந்த வீட்டுக்கு அடைக்கலமா வந்திருக்கேங்க. அத்தை எனக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்காங்க, அதுக்கு நான் விசுவாசமா இருப்பனே தவிர எப்படிங்க வேற மாதிரி எல்லாம் யோசிக்க முடியும்? நீ செய்யறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. போது, நிறுத்துங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவன் தான். இவனை கேள்வி கேட்காம நீங்க ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? டேய், உனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதடா. இடின்னு ஏண்டா இந்த பழக்கம் எல்லாம்? குடிக்கிறது பெரிய வியாதிடா. இதுவே மற்ற வியாதியா இருந்தா அவன் மட்டும் தான் சாவான். ஆனா குடிக்கிற வியாதி வந்தா அவன் குடும்பமே நாசமா போயிடுண்டா. வேணாண்டா. என் பையன் அப்பழுக்கு இல்லாத தங்கம் நினைச்சிட்டு இருந்தேன். நீ இப்படி ஒரு பழக்கத்தை கத்துட்டு வருவேன்னு நான் நினைக்கவே இல்லடா. அம்மா, இவன் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நம்ம பேச வேண்டியது அந்த கேடி கெட்டவகிட்டதான். ஏதோ ஒரு திட்டத்தோட தான் எதிரில குடி வந்தா நினைச்சிட்டு இருந்த. அது இப்ப உண்மையாயிடுச்சுமா? உங்க வார்த்தையை மீறி அருண் நடந்துப்பான்னு அவளுக்கு புரிஞ்சிருச்சு. இவன் சுய நினைவோடு இருக்கும் போது இவனை மாத்த முடியாது நம்ம புரிஞ்சுக்கிட்டா. அதான் இப்படி குடி பழக்கத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கா. ஏதோ நாடகம் போடுறா, வேஷம் போடுறான்னு நினைச்சோம். ஆனா அவ ரொம்ப மோசமான ஆளா இருக்கா. அவளை இப்படியே விட்டோன்னா இவனை முழு குடிகாரனா மாத்திடுவா. இன்னைக்கே அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். எல்லாரும் வாங்க. வித்யா, நீங்க எல்லாருமே ரஞ்சிதா வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களே, அதோட தயவு செஞ்சு விட்டுருங்க. இது எனக்கும் அவளுக்குமான பிரச்சனை, இத நான் பாத்துக்கிறேன். நீங்க யாருமே இதுல தலையிட வேண்டாம். அம்மா, இவனை நம்ப முடியாதுமா? அவளையும் நம்ப முடியாது. இமீடியட்டா அருண்கோ கல்பனாக்கோ கல்யாணம் பண்ணி வச்சாதான் இவன் வழிக்கு வருவான். கல்யாணம், 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 இத பத்தி பேசாம உங்களால இருக்க முடியாதா? நான் தான் கோயில வச்சே சொல்லிட்டேன்ல, ஏன் திரும்ப திரும்ப அதை பேச ஆரம்பிக்கிறீங்க? வீட்டுக்கு வந்தா கல்யாணத்தை பத்தி பேசி என்ன சாவடிக்கிறீங்க. அங்க போனா ஆபீஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா? எங்க போனாலும் என்னால கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்கவே முடியல. இப்படி ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறதுக்கு பதிலா நான் எங்கயாவது போய் செத்துலாம் போல இருக்கு. என்ன பேசுற? ஏ அருண், ஏய் அருண், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல மாமா, எல்லாருமே
அவங்க நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னை பத்தி யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. நீ நல்லா இருக்கணுங்கிறத தவிர நான் வேற எதையுமே யோசிக்கலையேடா. அதுதான் நிஜம்னா எனக்கு கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா விடுங்கம்மா. இப்படியே மாறி 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 டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சாகுறேன் சொல்ற முடிவுனா எங்க எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்துட்டு நீ என்ன பண்ணிக்கடா. அப்பா என் பிரச்சனை என்னங்கிறது உங்க யாருக்குமே புரியவே புரியாதுல்ல. புரியாது, வேண்டாம், விட்டுருங்க. என்ன?